ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்கோயிங் கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய நேம் த ஹெவன்லி ஐடியல். இந்த ட்ராமாவுடைய ஒன்லைன் என்னென்னா, ரெட் ட்ரைன் அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய தலைமை தொண்டன் தான் நம்ம ஹீரோ. அதே இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்தி கூட நம்ம ஹீரோ சண்டை போடும் போது தவறுதல பூமிக்கு வந்துடுறாரு. அதுவும் ஒரு கேபாப் ஐடியலோட இடத்துல, எல்லாமே புதுசாக இருக்கிற அந்த இடத்துல ஹீரோ எப்படியெல்லாம் சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிற சொல்கிற கதை தான் த ஹெவன்லி ஐடியல். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. நாம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் மாதிரியே இங்கே வேற ஒரு உலகமும் இருக்குது. அந்த உலகத்தில் ரெட்ரேல கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுளுக்குன்னு நிறைய தொண்டர்களும் இருக்காங்க. நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு தீய சக்தியும் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த உலகத்துலேயும் ஒரு தீய சக்தி இருக்குது. ஆனால் அது பல வருஷமாக வெளியே வராமல் மறைஞ்சே வாழ்ந்துட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் அந்த ரெட்ரைன் கடவுளை வேண்டிகிட்ருக்காரு. அவருக்கு கீழே சின்ன சின்ன தொண்டர்களாக நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விழுற சத்தம் கேட்குது. யார் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். அதுவும் மறைஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இதை பார்த்து அங்கேருந்து பெரியவர் கத்துறாரு, நீ மறுபடியும் இங்கே வந்துட்டியா, இங்கே வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது, இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு கத்துறாரு. உடனே ஹீரோ, ஏன் அவனை விரட்டுறீங்க, அவன் ஈவில் இனத்தை சேர்ந்தவங்கிறதுனாலயா, இங்க பாருங்க நம்ம கடவுளுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், இப்படி இங்கே வர ட்ரை பண்ணுறவங்களை கூட நம்ம திருப்பி அனுப்பிட்டோம்னா அப்புறம் எல்லாருமே தீய சக்தி பக்கம் தான் இருப்பாங்க. இப்படி அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த பையனை கூப்பிடுறாரு. கூடவே அவன் காலில் அடிபட்டுருக்கிறதையும் கவனிக்கிறாரு. உடனே அவரோட சக்தியை வச்சு அந்த காயத்தையும் சரி பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து ஒரு லேடி வாரியர் வராங்க. ஹீரோ அவங்க கூட சேர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே காட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு கொம்பு முளைச்சிருக்கு, கூடவே கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. ஹீரோ கிட்ட அந்த பையனை காமிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ இவனுக்குள்ள தீய சக்தி இருக்கு. ரீசெண்டாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, 100 வருஷமா மறைஞ்சிட்டு இருக்க அந்த தீய சக்தி வரத்துக்கான அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இந்த பையனை குணப்படுத்தலாம் அப்படின்னு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அவனை சரிப்படுத்துறாரு. திடீர்னு அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது. கூடவே தூரத்துல எரிமலையும் வெடிக்குது. அங்க இருந்து தீய சக்திகள் தெரிஞ்ச நிறைய பேர் வராங்க. அங்கதான் அந்த தீய சக்திகளோட தலைவனும் இருக்கான். இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லவங்களா தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் ரொம்ப நேரம் நடக்குது. கூடவே நல்லவங்களோட உயிர் சேதமும் அதிகம். இதை தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிருது. நேரா போயிட்டு தீய சக்தியோட தலைவங்கிட்ட சொல்றாரு, உனக்கு நான் தானே தேவை, அப்படின்னா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவனும் வரான். காட்டுக்குள்ளே போன இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ கிட்டே நல்ல சக்தி இருந்தாலும் அந்த கெட்டவனோட தீய சக்தி ரொம்பவும் அதிகமாக இருந்ததுனால ஹீரோவை தூக்கி எரிஞ்சிடறான். ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கும் போது அப்படியே ரெட் ரைன் கடவுளை வணங்கிட்டு இருக்க சில தொண்டர்களை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எப்படியாவது எங்கள் தலைவனை காப்பாத்திருங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கடவுளை வேண்ட வேண்ட நம்ம ஹீரோவுக்கு நல்ல சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த தீய சக்தியை தூக்கி போட்டு அவங்ககிட்ட இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ தலையை புடிச்சிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பூமியை காமிக்கிறாங்க. கேபாப் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடம் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுது. அதே இடத்துல ஒருத்தன் கீழே படுத்துட்டு தலையை புடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து கண்ணாடியை பாக்குறாம பயங்கரமா ஷாக் ஆகுறான். அது வேற யாரும் இல்ல, முன்னாடி பார்த்த நம்ம ஹீரோ தான் பூமிக்கு வந்திருக்காரு. ஆமா, இங்க என்ன நடக்குது, நான் எங்க இருக்கேன், நான் இதுக்காக இந்த டிரஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அண்ட் அந்த டிரஸ் அரைகுறையா இருக்கிறத பார்த்த உடனே, எதுக்கு நான் இடுப்பு தெரிய மாதிரிலாம் டிரஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கை வச்சு மறைச்சிக்கிறாரு. இப்படி அவர் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடம் நார்மல் ஆகுது. ஹீரோக்கு ஒன்னும் புரியாம அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்காரு, இது என்ன இடம் அப்படின்னு. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஒருத்தன் பரபரப்பா ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிறான். டே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அட கடவுளே, ஃபேஸ்ல எதுக்கடா கை வச்ச, மேக்கப் எல்லாம் போயிருச்சு, இப்ப மறுபடியும் போட்டாகணும் வா அப்படின்னு நிற்கிறாரு. உடனே ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, அம்மா நீங்க யாரு, நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கிறேன், இது என்ன இடம் சொல்லுங்க அப்படிங்கும் போது, இங்க பாரு யூன், உன்னோட விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தை நிறுத்திட்டு போறாரு. இவரு கூட்டிட்டு போய் ஒரு ரூம் குள்ள விடுறாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு இவனுக்கு முதல்ல மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, என்ன யோன், இப்பதானே போட்டு விட்டேன் அப்படின்னு கைய பிடிக்கறாங்க. உடனே ஹீரோ கைய தட்டி விட்டுட்டு, ஆமா யார் அந்த யோன், எதுக்காக அந்த பேரை வச்சு என்ன கூப்பிடுறீங்க, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக நான் மேக்கப் போடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க உட்கார்ந்து இருந்த ஒரு கேர்லி ஹேர் பையன், ஆரம்பிச்சிட்டா நடிப்ப அப்படிங்கிறான். இன்னொருத்த வந்து ஹீரோ கிட்ட, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட கான்டெஸ்ட் நடக்க போகுது, நாமளே 1.5 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுக்க போறோம், இப்ப வந்து எல்லாத்தையும் சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கத்துறாரு, என்னடா கான்டெஸ்ட், ஏன்டா என்ன குழப்பறீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்களேடா அப்படின்னு கத்துறாரு. அப்ப இன்னொருத்த சொல்றான், இங்க பாரு, நம்ம குரூப்போட பேரு வைல்ட் அனிமல்ஸ், நாம ஒரு கேபாப் டீம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நான் ஒரு ரெட்ரிக் கடவுளுடைய தொண்டன், இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி கூட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்க வந்து விழுந்து கிடக்குறேன். உடனே அங்க இருக்கிறீங்க எல்லாரும், டே, நேத்து நைட்டு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்து தொலைஞ்சாடா அப்படின்னு கத்துறாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டே பின்னாடி போறாரு. அப்ப கதவை ஓபன் பண்ணிட்டு மேனேஜர் உள்ள வராரு. டே, அடுத்தது நாம தான், ரெடி ஆயிட்டீங்களா,
அம்மா அவன் எங்க மேக்கப் போட்டானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தேடிட்டு இருக்கவன் அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கான் அப்படிங்கும் போது, மேனேஜரும் இங்க நடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப வீடா பிகப் பண்றான். அப்ப மேனேஜர் சொல்றாரு, இங்க பாரு யோன், இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது, இது உன்னோட லைஃப் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய லைஃபும் தான். சோ உன்னோட விளையாட்டுத்தனத்தினால அவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு ஹீரோவா தரத்தன்னு இழுத்துட்டு போறாரு. வெளியே போனா வேற ஒரு டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, இந்த மாதிரிதான் நான் பண்ணணுமா, ஆனா இதெல்லாம் எனக்கு வராது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டும், இங்க பாருறா, உனக்கு எல்லாமே மறந்துருச்சா இல்ல மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்ப எனக்கு பயங்கரமா தலைவலிச்சு கையை பிடிச்சி கத்திட்டு இருக்கும் போது கண்ணை முழிச்சு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறேன். இதை கேட்கிற மேனேஜரும், அடப்பாவி என்னடா பேசிட்டு இருக்க, இப்படியே விட்டா சொதப்பிரவு போலயே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு, இங்க பாரு நீங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு போன உடனே அங்க ஸ்டேஜ்ல உனக்காக ஒரு சேர் போட்டிருப்பேன், நீ எதுவுமே பண்ணாம அங்க உட்காந்துக்கோ, ஆனா வாயை சும்மா வச்சுக்காத, ஏதாவது பாடுற மாதிரி வாயை மட்டும் வசிச்சுக்கோ. ஹீரோவும், இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டீமை கூப்பிடுறாங்க. இவங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ திருத்திருந்து முழிச்சிட்டு இருக்காரு. ஸ்டேஜ்ல சேர் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எந்த சேரையும் காணமே அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. எல்லாருமே ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் சும்மா இருக்கிறத பார்த்த அங்க இருக்கிற ஆபரேட்டர்ஸ் கூடவே அங்க நின்று இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிட்ட போயிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏதாவது கையை காலாச்சு ஆசை அப்படிங்கும் போது, இல்ல அந்த பெரிய மனுஷன் சேர் போடுறேன்னு சொன்னான், ஆனா இங்க எந்த சேரும் இல்லையே அப்படின்னு அப்ப கூட அந்த சேரை தான் தேடிட்டு இருக்காரு. டீம்ல இருக்கிற எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க, ஆடி தொலையாண்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ கையை விரிச்சு, இங்க பாருங்க எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது அப்படின்னு கத்துறாரு. கீழே இருக்கிற மேனேஜரும் இதெல்லாம் பார்த்துட்டு, சோழி முடிஞ்சிச்சிரா அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி, சார் அந்த இடத்துல இன்னும் வேக்கன்சி இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள நான் அங்கதான் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கீழே ஃபேன்ஸுக்கு நடுவுல ஒரு மாஸ்க் போட்டு பொண்ணு, இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவரா, இவ தான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயின், இவ இந்த டீமுடைய மிகப்பெரிய ஃபேன். இந்த சீனை கட் பண்ணா ஹீரோட டீம்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா, ஆனா அது எல்லாத்தையுமே ஒரே நாள் அழிச்சிட்டியடா, எதுக்காகடா அப்படியெல்லாம் பண்ண, இங்க வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்ல ட்ரை பண்றாரு, இங்க பாருங்க நீங்க நினைக்கிற ஆளு கிடையாது, நீங்க ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோ ரூமுக்கு போயிட்டு அவரோட கையை கட் பண்ணிக்கிறாரு.
ஆக்சுவலாக அவருக்கு அந்த சக்தி இன்னமும் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இவர் நினச்ச மாதிரியே அந்த காயமும் சரியாகுது. அப்பாடா, இன்னமும் நம்ம சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணா ரெண்டு பேரும் டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. டாக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் மண்டை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஈவில் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் இங்க வந்தேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அதை பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படிதான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு டாக்டரும், உங்க ஃப்ரெண்ட ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ஆர்டிஸ்ட காமிங்க அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா ஹீரோவை அந்த குரூப் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஹீரோ மூக்க மூடிக்கிட்டாரு, அம்மா இது என்ன வீடு, இது இப்படி நாருது அப்படிங்கிறாரு. அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பாத்ரூம் பாக்குறாரு. அம்மா இது பாத்ரூமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறான். அப்ப பாத்ரூப் எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கத்துறாரு, பாத்ரூப் இல்லாம எப்படா குளிக்கிறதுன்னு. அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாம் கண்டிப்பா மர கண்டுகிச்சு போல, கத்தி தொலையாத, பாத்ரூப் எல்லாம் இல்ல, பைப்பு தான் இருக்கு, குளிச்சுட்டு வா அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கிற பெட்டை காமிச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல படுத்துக்கோ அப்படிங்கிறான். உடனே ஹீரோ, என்னது இங்க படுக்கணுமா, ஆல்ரெடி இங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க, எப்படினால படுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்படின்னா ஒன்னால இங்க படுக்க முடியாது அதானே அப்படிங்கிறான். ஹீரோவும், ஆமாமா இங்கெல்லாம் படுக்க முடியாது அப்படிங்கிறாரு. கட் பண்ணா எல்லாரும் சேர்ந்து ஹீரோ பால்கனிக்கு அனுப்பிடுறாங்க. என் வாழ்நாள்ல இது வரைக்கும் இப்படி யாருக்கிட்டயும் அசிங்கப்படுது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ எந்திரிச்சிட்டு, இங்க என்ன நடக்குது, எதுக்காக திடீர்னு என்ன இங்க அனுப்பி வச்சிங்க அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டே ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா எந்த ஆன்சருமே வரல. அடுத்த நாள் காலையில ஒரு மீட்டிங் போகுது. அந்த லேடி எல்லாருக்கிட்டயும் சொல்றாங்க, இந்த 5 வருஷத்துல உங்களை மேல கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் வைல்ட் அனிமல்ஸ் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பாத்துருக்கு, ஆனா இந்த டைம் எதுவுமே பண்ண முடியாது, வேற வழியே இல்ல, இந்த குரூப்பை இனிமே கலைச்சிட வேண்டியதான் அப்படிங்கும் போது ஒருத்தர் எந்திரிச்சு, பிளீஸ் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து, மேடம் ஒரு முக்கியமான விஷயம், டாப் சர்ச்ல நம்ம யோன் தான் இருக்கான் அப்படின்னு காமிக்கிறா. ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இதை பாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு நம்ம யோனோட பேரை போட்டு சர்ச் பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருந்து பாக்குறாங்க. அப்ப ஹீரோடைய போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி கால் பண்றாங்க. அவ தங்கச்சி கேக்குறா, நீ நல்லா தானே இருக்க, யோனுக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்து நீ ஒன்னும் ஃபீல் பண்ணலையே அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க முன்னாடி MF என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஆக்டருடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்னால அந்த பொண்ணு நிறைய பிரச்சனையை அனுபவிச்சு கடைசியா வாழவே பிடிக்காம சூசைட் அட்டம் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு கூட வேலை செய்யறவங்க எல்லாமே ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கா, இவ ஒரு கொலகாரி, எப்படி இவன் நிம்மதியா வேலைக்கெல்லாம் வரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால அந்த கம்பெனி விட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு ஆல்பம் கேசட்டை எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா முன்னாடி அது ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாரு போல. இது வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. இது நமக்கு ஃபுல்லா காமிக்கல, அப்படியே கட் பண்ணி ஏஜென்ட்ஸ்ல காமிக்கிறாங்க. யோன் தான் இப்ப டாப் சர்ச்ல இருக்கிறான். இந்த டாப் சர்ச்சை வச்சே நம்ம வைல்ட் அனிமல்ஸை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு, இங்கே பாருங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து யோனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. யோன் மட்டும் அங்கே போய் இன்டர்வியூ கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியும், அப்படின்னா சரி உடனே அங்கே போங்க அப்படிங்கிறா. ஹீரோ ஒரு ரூம்ல நின்றுட்டு இங்கே என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கதவு ஓப்பன் பண்ணிட்டு அந்த டீம்ல இருக்கிற ஒரு கேர்லி பாய் உள்ள வரான். அதுவும் அவனோட போன்ல லைவ் ஓடிட்டு இருக்கு. அவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்க பாத்தீங்களா இவன் தான் பாட்டு பாட தெரியாத ஆட தெரியாதுன்னு சொன்னவன். உடனே ஹீரோ, அம்மா நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு போனை பாத்துட்டு இருக்காரு. உடனே அவனும், பாத்தீங்களா ரொம்பவும் வித்தியாசமா பேசுறான்ல, இவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ அப்படிங்கும் போது ஹீரோ அவனோட தலையில கை வச்சு, தம்பி உனக்கு என்னாச்சு, ஏன் தனியா பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கை வச்சு பாக்குறாரு. உடனே அவன் கையை தட்டி விட்டுட்டு, என் தலைமையில கையை வைக்காத என் ஸ்டைல் எல்லாம் பாலாகுது அப்படின்னு கத்துறான். இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது, ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம ஹீரோ இன்டர்வியூ கொடுக்க போறாரு அப்படின்னு. அது எந்த மாதிரியான யூடியூப் சேனல் அப்படின்னு ஹீரோயின் உள்ள போய் பாக்குறாங்க. ஐயோ இந்த கோமாளி சேனலா, இந்த சேனல்ல எதுக்காக இன்டர்வியூ கொடுக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோ இன்டர்வியூக்காக ரெடியா உட்காந்துருக்காரு. ஹீரோவை இன்டர்வியூ பண்ண போறோம் கேக்குறான். இப்ப உங்க முன்னாடி இருக்கிறவர் தான் டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொன்ன யோன். உடனே ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நான் நார்மலா தான் இருக்கேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் எல்லாருமே லூஸ் மாதிரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் தங்கி இருக்கிற வீடு கூட ரொம்பவும் சின்னது, இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு செய்ய காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல, அது மட்டும் இல்ல எங்க பாத்ரூம்ல பாத்ரூப்பே இல்ல அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு, இன்டர்வியூவை இதோட நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டுமே மூவ் ஆகுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. அண்ட் கட் பண்ணி இன்னொருத்தர காமிக்கிறாங்க. அவனும் நம்ம ஹீரோ மாதிரியே அசைறான். ஆனா அவனுடைய ஃபேஸ காட்டுல பதிலுக்கு அவன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை மட்டும் காமிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல பழைய நிலைமைக்கு வந்துருது. அப்ப நியூஸ்ல சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிமலை வடிச்சு கொஞ்சமா நிலநடுக்கம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேக்குற ஹீரோ கனெக்ட் பண்றாரு, நாம இந்த உலகத்து வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு, அண்ட் இப்பயும் இப்படிதான் நடக்குது. இதெல்லாம் யோசிக்கிற நம்ம ஹீரோ திடீர்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்கேயேதான் நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. ஹீரோ ஓடுறத பார்த்து அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஹீரோவால அங்க என்ட்ராக முடியல, ஏன்னா ஹீரோ கிட்ட பாஸ் இல்ல, பாஸ் இருந்தா தான் உள்ள போக முடியும். செக்யூரிட்டிஸும் வந்து
வந்து உங்ககிட்ட பாஸ் இருந்தா தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தர் திரும்பி நிக்கிறான். ஒரு வயசானவரும் அந்த ஆள் கிட்ட, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்றான். அப்ப அவனோட கண்ணு ரெட் கலர்ல மாறுறத நம்ம ஹீரோ கவனிச்சிடறாரு. அப்படின்னா இங்கேயும் ஈவில்ஸ் இருக்காங்க, எப்படியாவது நான் அவங்கள தடுத்து நிறுத்தணும், அழிக்கணும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, இங்க பாரு நான் இப்ப அங்க போயே ஆகணும், நான் அங்க போகிறதுக்கு பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல போக முடியாது, உங்ககிட்ட தான் பாஸ் இல்லையே, வேணும்னா உங்க டீம் வர வரைக்கும் இங்கேயே நில்லுங்க, இல்லை வெளியே போலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ, இங்க பாருமா, நீ என் பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னா என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறாங்க. நீ யூன் கிடையாதுன்னு, அப்படின்னா நீ யாரு அப்படிங்கிறாங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். Until then, Tata from It's ST. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் போட போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.